Morning, boss. Very good morning, servant. Hmm. இனி கொண்டு அவுட்சீட் ப்ரோக்ராம் இல்ல கோட் சூட் எல்லாம் கேன்சல் இதை கொண்டு பாப்பா இது எந்த ஊர் சில்க் ஜெர்மன் சூட் சார் நாட் ஜெர்மன் இது எந்த ஊர் சில்க் செக்கோஸ்லோவாக்கியா சார் நோ செக்கோஸ்லோவியா இது உஸ்பெகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் சார் திஸ் ஒன்லி சாமிப்பா இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர் உள்ள ஒருத்தன் தான் போட முடியும் என்ன துணி சிலுக்கு துணி இத எவனாலும் போட முடியாது இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பர்சனாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை இதுல போய் தண்ணி அடிச்சா முட்டா யாரா முட்டாளு இரு இரு என்ன பத்தி உனக்கு தெரியாது நீ அடிச்ச ஒண்ணுக்கு பத்து அதாவது நீ ஒரு அடி அடிச்சேன்னா எவனாவது உன்னை பத்து அடி அடிப்பான் இது எங்க முனியாடி சாபம் அதனாலதான் எந்த நேரம் இருந்தாலும் என்னை கை நீட்ட கூடாது ஜாக்கிரத குட் மார்னிங் பாஸ் சாரி பாஸ் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அதான் லேட் ஆச்சு பாஸ் கடைசி என்ன சொன்ன லேட் ஆச்சு அதுக்கப்புறம் லேட் ஆச்சு பாஸ் நான் பாஸ் நீ நான் உங்க டிரைவர் இது என்ன துணி இது சில்க் துணி பாஸ் நீ போட்டுக்கிறது என்ன துணி இது சில்க் நான் பாஸ் சில்க் போட்டுருக்கேன் நீ யாரு டிரைவர் இன்னொரு கா சொல்லு ஓட்டுனர் நீ சில்க் போடலாமா பாஸ் நீங்களே காக்காயி ஒண்ணாக முடியுமா நீயே அது வேணும் ஒண்ணாகலாம் அதுக்கு இல்ல பாஸ் எதையே சிங்க் பண்ணி திங்க் பண்ணி பார்க்கறோம் பொண்ணுலயே 24 கேரக்டர் இருக்கு காக்கா பொண்ணு இருக்கு நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர் நான் காக்கா இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா பாக்குறவங்க கண்ணுக்கு ரெண்டு சிலுக்கா தான் தெரியும் பாஸ் என் பெரிய தங்கச்சி நிச்சயதார்த்தம் பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன் போட்டுட்டல்லடா பாஸ் பாஸ் ஏன் சொல்றீங்க இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தரணும் ஒண்ணு நீ போடு சிலுக்கு இல்ல நான் போடுறேன் பாஸ் பாஸ் நீங்க போடுங்க நீ போடுங்க கழட்டு கழட்டு அவர்ற வேட்டிய இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சில்க் மட்டும் இல்ல சட்டையே போடக்கூடாது பார்த்தவேடா பாஸ் என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக போனது அத குளுத்தி என் சென்டிமெண்டே ஃபைல் பண்ணிட்டீங்களே குணச்சித்திர கேரக்டரா இங்க பார் இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது என் தங்கச்சி கூட தான் நிச்சயார்த்தம் பண்ணிருக்கேன் மாப்பிள்ள யார் தெரியுமா நேபாள இளவரசர் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா என் ஸ்டேட்டஸ் குறிக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவேன் நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன் இப்போ உனக்கு கோவம் இருந்தாலும் என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியாதுன்னு தெரியும் உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பாரு நீங்க ராஜா வாங்குறது இப்படி கனவாயி போச்சு பாஸ் விசாரிச்சு பார்த்தேன் உன் மச்சான் ஞானப்பழ பத்திரிக்கை ஆசிரியரா அவருக்குன்னு சொந்தமா இருக்கிறது அந்த சைக்கிள் ஒண்ணுதானா அதுக்கு ஏன் தெரிஞ்சு மாப்பிள பரவாயில்ல ஸ்கூட்டர் வச்சிருக்காரு என்ன உனக்கு இந்த டிரைவர் வேலை வேண்டாம் நினைக்கிறியா வேணும் முதலாளி அப்படின்னா நாளைக்கு இருந்து உன் தங்கச்சி பொறுத்த சைக்கிள் கூட போகலாம் நடந்துதான்டா போகணும் முதலாளி இறங்க உன் மச்சம் விட்ட பாருங்க பெரிய ஜமீன் பரவாயில்லதான் என்ன கொஞ்சம் வாழ்ந்து கிட்ட போகிறதால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு என்னது கொஞ்சம் டேமேஜா குட்டிச்சு அவர் மட்டும் தான்டா இருக்கு கழுதைக்கு இன்னைக்கு வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா சரி வௌவாலுக்கு வாக்கப்பட தொங்கி தானே ஆகணும் போய் தங்கச்சி போய் பாத்துருவாங்க ஏ நீங்க வர மாட்டீங்களா பாஸ் எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம் அதனால நீங்க மட்டும் போய் பாத்துருவாங்க பட்டியடா தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம் என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பாத்துருவாங்க உள்ள போலாண்டா ஆனா வெளியில வருவனாங்கிறது சந்தேகமா இருக்கு அது உங்க தலையெழுத்து அப்ப நீயும் வா வண்டி வண்டி இங்கேயே இருக்கு வா மேடம் என்ன பாக்கணும் வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க இதுதான் தங்கச்சி பாசம் ஒரு கல்லு விழுந்திருக்கு
மா நீ பாசத்தை காட்டு நான் வேண்டான்னு சொல்ல அடிக்காம காட்டு அண்ணே எங்க அண்ணன் அண்ணியே அதான் அவங்க அண்ணன் சொல்றாங்கல்ல நடங்க அப்ப ஜெயகின் சொல்ல சொல்லு ஜெயகின் தான் சொல்லு சொல்லிருங்க முதலாளி காலையில ஒரு தடவை கடிச்சு வச்சுட்டு கடிச்சு வச்சுட்டாரா சொல்லு ஜெயகின் கேக்கல லண்டன்ல இருக்கிற வெள்ளக்காரன் கேக்கணும் சொல்லு லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டுதான் சொல்லு ஹலோ ஜெயகின் நடங்க நடங்க வந்தே மாதரம் வந்து யார் வந்தாளு அவரோட தாத்தா அவர் சுதந்திர போராட்ட தியாகி அப்ப மென்டல் ஆனவரா அப்படியே செட்டில் ஆயிட்டாராக்கும் அம்மா ஆசிரியரோட லெட்டர் பேடு உள்ள இருக்கான் அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க அண்ணே ஒரு நிமிஷம் என்ன கவனிக்கல கவனிக்காம அங்கேயே வேலையை பாத்துக்கலாம் என்னங்க இவரை போய் வாங்க போகணும்னு கூப்பிட்டு பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா அது இல்லங்க வாய் நிறைய ஆசையா மச்சான் மச்சான் மச்சான்னு கூப்பிடுங்க டேய் முள்ளியடி சாபா சரிப்பா நீ கார் கிட்ட போய் நில்லு அப்ப தலை அது ஏன் விதி போல ஆகட்டும் மாப்ள ஒரு நிமிஷம் என்னங்க மாப்ள கல்யாணம்னு நடந்தா மறுவீடு அழைப்பு இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம் அதாவது உங்க ரெண்டு பேரை நான் என் வீட்டு கூப்பிட்டுக்கணும் அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க இதுல என்னங்க இருக்கு நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம் இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புருஷ லண்டன் டைம்ஸ் பத்திரிகையோட எம்டி கல்யாணம் முடிஞ்ச கையோட அவர் லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டேன் அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன் எங்க சொந்தக்காரருக்கு முன்னால மூஞ்சி காட்டாத அவங்க எல்லாம் ராயல் அண்ட் ரிச் நீ வெறும் டிச் அவசியம் வரணும் அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயமா இருக்கு ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா என்னமா அது ஹனிமூன் ட்ரிப்னு நானும் அவரும் லண்டன் பாரிஸ் சுவிட்சர்லாந்து இங்க எல்லாம் போய் ஒரு மாசம் ஜாலியா சுத்தி பாத்துட்டு வரலாம்னு இருக்கோம் இவருக்கு ஒரு மாசம் பத்துமாமா பத்தோன்னு ஏற்பாடு பண்ணுங்க பண்ணலாமா இந்த லண்டன் சுவிட்சர்லாந்து பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்ல பக்கம் மாதிரி அப்பப்போ போவோம் வருவோம் அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது மாப்பிள்ள இன்னும் ஏசி மிஷின கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போல இருக்கே அங்க போய் அந்த குளிர்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா ஏனுங்க மாப்பிள்ள லண்டன் நமக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஒரு நிமிஷம் உள்ள வா போமா மாப்பிள்ள குளிர் தாங்க முடியாது என் முன்னால் சொல்லி சங்கோச்சப்படுறாரு போல இருக்கு மாப்பிள்ள நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கிற ஜெயகன் சொல்லவோ இந்த பத்திரிக்கையில பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்களை பாக்குறதுக்கோ அல்ல நீ உள்ள போ இதுல எவனாவது ஒருத்த இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன் சரி பா நல்ல வேலை யாரும் இல்ல எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும் யாரும் கவனிக்கல போல இருக்கு தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு டேய் நல்லா பாத்தியா நான் சொன்னவங்க எவனும் இல்லையே ஒரு ஈக்காக கூட இல்ல வாங்க பாஸ் போலாம் சரி நீங்க போங்க அஞ்சு அஞ்சு பாக்கி பாஸ் எங்கன்னே என்னால நம்ப முடியல அட புடிங்க வெளியேறிடா வாங்க
உட்காருங்க. அடே நீ 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 வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. ஜாயிப்பா காந்தி மாதிரி சட்டை இல்லாம இருக்காரு. நல்லா கால் மேல கால் போட்டு உட்காரு. தாத்தா ஒரு சின்ன வேலை இருக்கு, உள்ள வாங்க. ஏண்டா சட்டை போடலாம், நீ காந்தியா? அவர் தான் சொன்னாரு. அவன் கிறுக்க சொல்லுவா, நீ எப்படி சேர் உட்காரலாம்? கரெக்ட், அவர் அடிப்பாரு. இப்ப நான் அடிப்பேன். இவருங்க முனி அடிச்சு அவன் ஒண்ணு பத்தே. சரி போடா பாஸ், போடா. அசையாத, ஒரு அடி அசைஞ்ச உன்னை உயிரோட எரிச்சிடுவேன். தாத்தா வந்தே மாதரம். நீ நடிக்கிற உதட்டளவுல பேசுற, உள்ளத்துல உணர்ச்சி இருந்தா இப்படி அந்நிய சிலுக்கல குறுக்குவியா? உன்னை விட மாட்டேன். தாத்தா அரியா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? அசும்மா இருங்க. அதே மாதிரி உயிர் பிச்சை கொடுக்க தாத்தா. அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல, அந்நிய துணியை ஒழிக்கணும். அதனால தாத்தா இருங்க, உங்களுக்கு துணியை கொடுத்துடும். அவ்வளவுதானே உங்களுக்கு உயிர் முக்கியமா, துணி முக்கியமா? என்னடா சொல்ற, உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கலட்டிருங்க. இந்த சனினே எனக்கு வேண்டாம். வந்தே மாதரம் வந்தே மாதரம்.